வெல்கம் டு கபிலன் அகாடமி இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தேர்வு எழுதியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தும்னால் வந்து பார்த்துருப்பீங்க ஐயாயிரத்தி நான்கு புதிய காலி பணியங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க டிஎஸ்பி துறையில் ஒரு அஃபீஷியலாக வந்து நியூஸ் தான் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புரியும் நம்ம ச வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதனுடைய ப்ரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராமில் வந்து கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டெலகிராமில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிரேஸ் மார்க் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதுவும் வந்து நான் டெலகிராமில் வந்து போட்டு விட்றேன் நீங்கள் வந்து டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஃபேஸ்புக் குரூப்பு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதுலேயும் வந்து போட்டு விட்றேன் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிவிட்டிங்கன்னா நம்மளுடைய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த ப்ரூப்பையும் நான் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணி விட்றேன் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் அதில் ஷேர் பண்ணிவிடுறேன் இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன் யுஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா அதாவது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இருக்கிற வேகன்சி பதினோராயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று காலி வந்து கரண்ட் வேகன்ஸியாக வந்து இப்போ நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா பதினோராயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று டிஎஸ்பி துறையில் வந்து ஐயாயிரத்தி நான்கு பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதாவது இதனோட சேத்துறாங்களா அல்லது நெக்ஸ்ட் இயர் இப்போ நோட்டிபிகேஷன் வருது அப்படிங்கிற எல்லாம் முழுமையான தகவல் உள்ள இருக்கு வாங்க தெளிவா வந்து பார்க்கலாம் ஐயாயிரம் போலீஸார் வந்து ஆயுத படிக்கு மாத்திராங்க ஓகேங்களா கூடுதல் டிஜிபி வந்து உத்தரவிட்டிருக்காரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்குள்ள ஓகேங்களா டிசம்பர் தேர்ட்டி ஒனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் வந்து டிஎஸ்பி போஸ்ட்லேருந்து டிஎஸ்பி போஸ்ட்லேருந்து ஏஆருக்கு மாறுறாங்க ஓகேங்களா அதாவது டிஎஸ்பி போஸ்ட்லருந்து ஏஆருக்கு மாறுறாங்க அப்போ டிஎஸ்பி துறையில் அஞ்சாயிரம் வேக்கன்சி வந்து ஐயாயிரத்தி நான்கு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது ஓகேங்களா ஐயாயிரத்தி நான்கு வேக்கன்சி வருது அந்த ஐயாயிரத்தி நான்கு வேக்கன்சிக்கும் காலிப்படைங்களை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து நிரப்புவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதில் நம்ம சொல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூப்பையும் உங்களுக்கு வந்து நான் காட்டிடுறேன் ஓகேங்களா ஓரிரு மாதங்களில் வழங்கப்பட உள்ளது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஏற்பட்ட ஐயாயிரத்தி நான்கு காலி பணியிடங்கள் ஓகேங்களா விரைவில் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயாயிரத்தி நான்கு காலி பணியிடங்களை டிஎஸ்பி போஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சி இருக்குது அப்படின்னு அப்போ அதனோட இந்த ஐயாயிரத்தி நாலும் வந்து இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வேகன்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்யுஎஸ்ஆர்பியில் இருக்குது ஓகேங்களா இப்போ இருக்கிற பதினோராயிரத்தி எட்நூத்தி பதிமூணு இல்லாமல் பதினஞ்சாயிரம் வேக்கன்சி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காலிப்பிடமாக இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரூஃபாக தெரியுது ஆல்ரெடி நம்ம வந்து பத்தாயிரம் வேக்கன்சி இருக்குங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அல்லது ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல வந்து அந்த வீடியோ லிங்க்கை வந்து போட்டுடறேன் நீங்கள் அதை வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நாலு இன்க்ரீஸ் ஆகுது அப்போ வந்து பதினஞ்சாயிரத்தி நாலு வேக்கன்சி வந்து கரண்ட் வேக்கன்சி இருக்குது அதாவது பதினோராயிரத்தி எட்நூற்றி பதிமூணு இல்லாமல் பேலன்ஸ் இருக்குது இந்த பதினஞ்சாயிரத்தி நான்கு வேக்கன்சிக்கு புதியதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கால்பர் பண்ணுவாங்களா அல்லது ரெண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட ஆட் பண்ணுவாங்களா அப்படி ஆட் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எட்நூற்றி பதிமூன்று வேக்கன்சி இருக்குது அப்படி ஆட் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஆட் பண்ணுவாங்க ஐயாயிரத்தி நான்கு வேக்கன்சி மட்டும்தான் ஆடு வந்து பண்ணுவாங்க அப்போ வந்து ஏழு ஒன்று எட்டு ஆறு ஒன்று பதினாறாயிரத்தி எட்நூற்றி பதினேழு இன்ட்டு அஞ்சு ஃபிசிக்கலுக்கு வந்து போவீங்க ஓகேங்களா அப்போ இப்படி ஆட் பண்ணுனா அல்லது ஆட் பண்ணவில்லை அப்படின்னு என்ன நடக்கும் ஆல்ரெடி ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி இருக்குது இப்போ ஒரு ஐயாயிரத்தி நான்கு மொத்தம் வந்து பதினஞ்சாயிரத்தி நான்கு வேக்கன்சி ஆச்சு மினிமம் ஒரு ஒன்பதாயிரம் டு பத்தாயிரம் வேகன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கால்பர் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது இதற்கு நம்ம மாணவர்களின் நலன் கருதி கவர்மெண்ட் வந்து பிப்ரவரியில வந்து ஒரு வந்து சட்ட சபை கூட்டம் நடக்குது அந்த சட்டசபை கூட்டத்துல வந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா அப்படி முக்கிய முடிவுகள் பிப்ரவரியில் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஐயாயிரத்தி நான்கு வேகன்சியுமே வந்து பதினோராயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஆட் பண்ணும் பட்சத்தில் கட் ஆஃப் மிக 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 குறைவாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு அன் நியூஸ் கிடையாது அஃபீஷியலாக வந்து டி கூடுதல் டிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஒரு நியூஸ் தான் அதுக்கான ப்ரூஃப்பும் நான் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அட்டாச் வந்து பண்ணியிருக்கு ஓகேங்களா இன் இதன்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்று ஒரு ஆப்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது கன்ஃபார்மாக இருக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சி பதினாறாயிரமாக வந்து கூடலாம் அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்போ சில நண்பர்கள் வந்து ஏஜ் பார் ஆகிற ரேஞ்சில் இருக்கிறீங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாவது சான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டை வந்து இருக்கும் இதை நம்ம எப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்னா பொறுத்திருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ரிலீஸ் கிளியர் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து போட்டுருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் ஓகே டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சிறப்பு பிரிவு காவல் படையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் ஓகேங்களா விடுவிக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டத்தின் ஆயுதப்படை போலீசார் பணியில் சேர வேண்டும் அப்ப என்ன அர்த்தங்கள் சொல்லியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள டிஎஸ்பியிலிருந்து அவங்க வந்து ஏஆருக்கு சேஞ்ச் ஆயிடணும் ரெண்டாம் தேதி அவங்க ஜாயின் பண்ணிடணும் அதாவது ஏஆர் கேட்டகரியில் வந்து ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து இந்த முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த ஐயாயிரத்தி நான்கு வேக்கன்சியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் அதாவது ஐயாயிரத்தி நான்கு வேக்கன்சியை வந்து ரிலி ஒன்று பதினோறாயிரத்தோடு இன்க்ளூட் பண்ணுறாங்களா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாகவே வந்து இதில் விளங்கும் அப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தோம் அந்த நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து கணிசமான வேக்கன்சி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்டில் வந்து கால்ஃபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எக்ஸாம் வைக்க வைக்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எக்ஸாம் வச்சாலும் ஒரு ஐயாயிரம் வேகன்சி மட்டும்தான் நம்மளுக்கு வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஓரங்களா ஒரு ஐயாயிரம் டு ஆறாயிரம் வேக்கன்சிக்கு வந்து கால்பர் வந்து வரலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் படி இப்போ நம்ம ஐயாயிரத்தி நாலு வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுனால மினிமம் ஒரு ஒன்பதாயிரம் வேக்கன்சிக்காவது கண்டிப்பாக வந்து கால்பர் வரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓகேங்களா அல்லது ரெண்டாயிரத்தி இருபது நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து இந்த ஐயாயிரத்தி நான்கு பணியிடங்களை வந்து கூட்டலாம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது அதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய பிளானாக வந்து இருக்கும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா வந்து கவர்மெண்ட்டினுடைய பிளானாக வந்து கண்டிப்பாக இருக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா அதே சமயத்தில் லேப் எக்ஸ் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் காட்டிலும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வந்து எக்ஸாம் ஓகேங்களா அந்த எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதனுடைய வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து மறக்காம வந்து பாருங்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வீடியோ அதே சமயத்தில் இதெல்லாம் டவுட்டு அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரூஃப் ஓகேங்களா இந்த ரெண்டு ப்ரூப்புமே நான் வந்து டெலகிராமில் கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு பிக்சருமே உங்களுக்கு நான் வந்து டெலகிராமில் வந்து போட்டு வர்றேன் நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து இந்த ப்ரூஃப் வந்து பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் எட்டு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருந்தேன் நல்ல ஆதரவு வந்து கொடுத்துருந்தீங்க ஓகே அந்த வீடியோவில் ஒரு சில சந்தேகங்கள் வந்து நான் இப்போ சொல்கிறேன் அதாவது ஒரு ஒரு ஒருத்தர் வந்து கிரேஸ் பண்ணால் எட்டு அப்பீல் பண்ணால் எல்லாருக்கும் மார்க்கா அதை அப்பீல் பண்ணுறதுக்கு மட்டும் மார்க்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க அப்படி கிடையாது ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தவறான விடை அப்படின்னு ஒருத்தர் அப்பீல் பண்ணியிருந்தாலும் அதை கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதாவது ஒரு கொஸ்டின் வந்து தவறு அப்படின்னு அப்பீல் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் அதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே அந்த மார்க் வந்து வந்து கொடுத்துருவாங்க இது நிறைய கமெண்ட்டில் வந்து இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்கிறீங்க அதற்கான விடை வந்து இப்போ சொல்கிறேன் அதே சமயத்தில் அந்த பிடிஎஃபும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க அதுவும் நான் டெலகிராமில் வந்து போட்டு விட்றேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது அதனால் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து அப்பீல் வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்லேருந்து விடைபெறுவது கபிலன் அகாடமிலேருந்து உங்களுக்குணா நன்றி பாய் பாய்